அண்மை செய்தி. இணைய வழி கல்விக்காக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தினசரி 2GB டேட்டா இலவசம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இணைய வழி கல்விக்காக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தினசரி 2GB டேட்டா இலவசம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு உதவி பெறும் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச டேட்டா கார்டு என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தமிழக அரசின் இந்த அறிவிப்புக்கு என்ன காரணம்? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பின்படி தமிழகத்தில் இந்த கொரோனா வைரஸ் COVID-19 பெரும் தொற்று காரணமாக கல்லூரி மூடப்பட்டுள்ள நிலையில் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் நலனுக்காக கல்வி நிறுவனங்கள் இணையவழி கல்வியை நடத்தி வருகிறாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது இல்லை, அந்த இணையவழி கல்விக்கு மாணவர்கள் இணைய மூலமாகவே கல்வி பயிலக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இணையவழி வகுப்பு மாணவர்கள் கலந்து கொள்ள ஏதுவாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் கல்வி உதவித்தொகை பெறும் சுயநிதி கல்லூரிகள் பயிலும் 9,69,047 மாணவர்களுக்கு ஜனவரி மாதம் 2021 முதல், அதாவது இந்த மாதத்திலிருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 4 மாதங்களுக்கு 2GB தரவு, அதாவது 2GB டேட்டா பெற்றிடும் எல்கார்ட் நிறுவனத்தின் மூலமாக விலையில தரவு அட்டை டேட்டா கார்டு வழங்க நான் உத்தரவிட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இணையவழி வகுப்பு மூலமாக சிறந்த முறையில் கல்வி கற்று இந்த அரசு உறுதி செய்யும் வகையில் இந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியான நடவடிக்கையின் காரணமாக கல்வியில் 32%லிருந்து 49%ஆக உயர்ந்துள்ளது என்றும், மேலும் கல்லூரி மாணவர்கள் சிறந்த கணினி திறன் பெற்றிடும் வகையில் இந்த அரசு தொடர்ச்சியான நடவடிக்கையின் ஏதுவாகத்தான் தற்போது இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். உண்மையாகவே இது கல்லூரி மாணவர்களுக்கு இந்த தருவாயில் ஒரு முக்கியமான விஷயமாக, அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த 2GB டேட்டா இலவச அறிவிப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுபாஷ், இந்த 2GB டேட்டா பயன்படுத்துவதற்காக தரவு அட்டைகள் வழங்கப்படும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த தரவு அட்டைகள் எங்கே கிடைக்கும், எங்கு நம் எப்போதிருந்து பெற்றுக்கொள்ளலாம் மாணவர்கள்? இல்ல, அந்த 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 அறிவிப்பு வெகு விரைவிலேயே வெளிவந்துடும். இந்த மாதத்திலிருந்தே அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்காட் நிறுவனம் மூலமாக அவங்க அந்த டேட்டா கார்டை கொடுக்க போகிறார்கள். ஒவ்வொரு கல்லூரியும் மாவட்ட பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இந்த டேட்டா கார்டை மாணவர்களுக்கு கொடுப்பார்கள். அதாவது மாவட்ட ஆட்சியர் மூலமாக கல்லூரிகளுக்கு அந்த தரவுகள் கொடுக்கப்படும், அந்த டேட்டா கார்டுகள் கொடுக்கப்படும். வெகு விரைவாக இந்த மாத இன்னொரு 5-10 நாட்களுக்குள்ளாகவே இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார். அதன் பின்னராக படிப்படியாக மாநிலம் முழுவதுமாக இந்த டேட்டா கார்டு வந்து கொண்டு போய் கொடுப்பதற்கான வேலைகள் வந்து தொடங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் 4 மாத காலங்கள் வந்து அந்த டேட்டா கார்டு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.